கதிரவன் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மனநல சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, கோபம். கோபம்ங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். ஸோ வென் இட் இன்டென்ஸ், இன்டென்ஸ்னால் ஒரு அளவுக்கு தாங்காமல் போகும் பொழுது அது மற்றவர்களை பாதிக்கும், அவங்க உடல்நிலையும் அது பாதிக்கும். அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கு தான் டேர்மே உங்களுக்கு என்னென்னா, எக்ஸைட்மெண்ட் அட் தி இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டென்ஸுன்ற வேர்ட் நீங்கள் இதில் ரொம்பவே பார்க்கணும். நம்ம மெடிக்கலி போகணும்னா கோபம் வர்றது எல்லாருக்கும் சாதாரணம் தானே மேடம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அது உங்களுக்கு உடல்நிலையை பாதிக்குதுன்னா எப்படி பாதிக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் இந்த மாதிரியான எல்லா சென்சிட்டிவிட்டியாக இருக்கிற விஷயங்களும் நடக்குதுன்னு நான் சொல்வேன். அப்போது இந்த ஆங்கரோட ஃபிசியாலஜி நீங்கள் பார்க்கும் பொழுது, அமைக்ளாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக நம்ம எப்போல்லாம் ரொம்ப சடனாக கோபப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அது ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகலாம், கோவப்படும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பிபி ரைஸ் ஆகும், ஸோ ட்ரம்ப்ளிங் வரலாம், எல்லாமே இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் ஒரு நார்மல் ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் டக்குன்னு சொன்னோன்னு கோவம் வரும், ஷார்ட் டெம்பர் மாதிரி. அடுத்தது ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் நம்ம இருக்கும்பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலோ அதை கரெக்டாக நீங்கள் கையாளுதல் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லை அதன் மூலமாக வரக்கூடிய கோபங்கள், அல்லது ஒரு விஷயத்தை பார்த்தாலோ செய்தாலோ கோபம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு இது செயற்கையாக நீங்கள் கொண்டு வந்துக்கிறது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோபத்தை அடக்கி வைப்பாங்க, ரொம்ப வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு பர்ஸ்ட் ஆவாங்க. அப்படி பர்ஸ்டே ஆகாமல் கூட சிலர் வாழ்நாளில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா வந்து சப்ரஸ்ட் ஆங்கர் வில் ப்ரொடியூஸ் கட்டிகள் வரலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு முடி உதிர்தல், வேறு ஏதாவது இன்டீரியராக யூட்ரஸ்குள்ளே ஃபைப்ராய்டு வர்றது, ஈவன் சிறுநீரக கற்கள், இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாவது க்ரோத் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ ஆங்கரை சப்ரஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அடக்கக்கூடாது. அதற்காக வெளிப்படுத்தி ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல, ஒரு ஸ்டேஜில் தான் அது இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கர்ன்றது நேச்சர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதை எப்படி இது பண்ணணும்னா, பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு ஆங்கர் டைமில் ஷவுட்டிங் இல்லாமல் டாக் பண்ணிங்க. ஜென்ரலாக என்னன்றதை டாக் பண்ணாலே உங்களோட ஆங்கர் வந்து கம்மியாகும். ஷவுட்டிங் வேறு, டாக்கிங் வேறு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் விளைவுகள், உங்களுக்கு இது விளைவுகள் வந்து நேச்சராக வர்றது ஒரு வழி, முதலே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ட்ரக்ஸ்னாலேயோ அல்லது உங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், குறைபாடுகள், இல்லை இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட கோவப்படலாம், ஃபோபியாஸ் பயந்தா சிலர் கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். அதே போல் அவங்கள யாராவது ஏதாவது சொன்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அது மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இதன் மூலமாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அவங்களுக்கு அவசியப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் உள்ளுறுப்புகளை பாதிக்கும், மனது அளவில் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்கன்னா ஓசிடின்னு சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி ஒரு விஷயங்களை பண்ணுறது, ஸோ அதை சொல்கிறவங்கள பார்த்தா வெறுப்பு வர்றது, கத்துறது, ஷவுட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வராங்க கிளினிக்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கிறது முதல்லையே நம்ம அந்த கோபம்ன்றத தவிர்த்துக்கிட்டோம். தவிர்க்க முடியாத பட்சத்தில் எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். கட்டுப்பாடுன்றது ரொம்பவே அவசியம். கோபத்தில் வந்து அது ரொம்பவே நம்ம அவசியப்படுத்திக்கணும். கண்டிப்பாக இதனால் நிறையா மனக்குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் சைக்காட்ரிக் கவுன்சிலிங்ஸும் தேவைப்படுதுன்னா ஹோமியோபதி மருத்துவரை அணுகலாம். மருந்துகளும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை, அல்லது மருந்துகள் இல்லாத வெறுமும் கலந்தாய்வு மூலமாகவும் சரிப்படுத்தி கொள்ள முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.